இன்கம் டேக்ஸ் ரைடனா பண்ணிக்கிறந்த அமலாக்க பிரிவையே நேர தலைமைச் செயலருக்கு அடி மிரட்டுற மிரட்டல அவர் பயந்திரன் யாரு தளபதி ஸ்டாலின் அப்படின்னு அவன் என்ன அதே நேரத்தில் எடப்பாடி வந்து காலைல விழுகணும் டேய் உனக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு கோட்பாடுல அவங்க செய்யறாங்க. டிபார்ட்மெண்ட் என்னென்ன சொல்லுதோ அதுக்கு நான் ஒத்துழைக்கிறேன். சொன்னார்லங்க டைலாக் சொன்னார்லங்க சொல்லி முடிச்சுமே நைட்டோ நைட்டா அவரை போட்டு அடிச்சையா இல்லை நீ என்ன பண்ண சித்திரவதை பண்ண யாருக்கு என்ன தெரியும் நீ அவர் பேசினா தானே தெரியும் நமக்கு கொலை வரி தாக்குதல் பண்ணாங்களா இல்லை அவன் மனநிலையை வந்து ரொம்ப வந்து இது பண்ணாங்களா பல கேள்வி எழுதுறது இல்லை இதெல்லாம் யாருங்க பொறுப்பு இல்லை அவர் ஒத்துழைப்பு கொடுக்காம இருந்தா நீ சொல்றது கரெக்டு இன்னமும் சொல்ல போனால் இது மாதிரி ஒரு அமைச்சரை கைது பண்ணுவதற்கு முன்னால் நீ சபாநாயகர்கிட்ட நீ வந்து பெர்மிஷன் வாங்கணுங்க நிறைய சட்டங்கள் இருக்கு ஆளுநர்களையும் பெர்மிஷன் வாங்கணும் எதுவும் இல்லாமல் நைட் ரோட தூக்கிட்டு போனா திடீர்னு இரவோட இரவோட அழகா தூக்கிட்டு போறாங்க சில பேர் தூக்கிட்டு போய் அடிப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அடிச்சு தூக்கிட்டு போன மாதிரி இருக்குங்க உண்மைங்க எனக்கு கடை செய்து எங்களுக்கு சோர்ஸ் இருக்குங்க சும்மா சவுக்கு சக்கரத்தை சோர்ஸ் நினைக்காதீங்க எங்க சோர்ஸ் புராகாரமே அவர் அடித்து தான் கொண்டு போயிருக்கிறார்கள் இதுவரைக்கும் இவர்கள் 9 ஆண்டுகளில் 191 அரசியல் பிரமுகர்களை இவர்கள் என்கொயரி பண்ணியிருக்கிறாங்க இந்த இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக ஈடி ஐடி மூலமாக பண்ணியிருக்கிறார்கள் அதுல வந்து 95 விழுக்காடு குற்றமே இல்லை பாரதிய ஜனதா சேனா அமைப்பு தான் இந்த ஈடியும் ஐடியும் அப்படி யார் சொல்றா டெல்லியை சார்ந்த அந்த முதல்வர் சொல்றாரு 2024 நிச்சயமாக பிஜேபி வந்து தோத்து போயிருவாங்க தோத்து போன பிறகு இந்த மோட்டா பாய் சோட்டா பாய் ஜெயில அடைப்போம்ங்க பிஜேபி மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்டோட ஒரு கூட்டணி அப்புறம் அமலாக்க பிரிவை ஈட்டி ஈட்டின்றாங்க ரைட்டா அவங்களோட ஒரு கூட்டணி அது மட்டுமல்ல நீதித்துறையோட ஒரு கூட்டணி அதானிக்கும் இவருக்கும் என்ன உறவு பாராளுமன்றத்தில் கேட்டாங்களே இவர் வாய் தொடர்ந்து பேசியிருக்கிறாரா பல லட்சம் கோடி இவங்களை அமைப்புக்குள்ள வந்திருக்கு இந்த செல்லு இதுக்குள்ள வந்திருக்கு அது சைனாக்காரன் போட்டிருக்கிறான் அது என்னன்னு கேட்டால் அதுக்கும் வாயை திறக்கல நீங்க சொல்லி நம்ம முடிக்கணும் அப்படின்ற யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு இப்ப தேர்தல் யுத்தம் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள் நீங்க பழைய மாதிரி அந்த யாரும் அண்ணா ஹன்சாரை வச்சு நீ செஞ்ச நாடகம் வந்து திருப்பி நடக்காது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேயர்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில செயலாளர் சங்கத்தமிழன் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம் வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அமலாக்கத்துறை வந்து திடீர்னு உள்ள வருது ஏற்கனவே ஐடி ரைடு தான் நடந்துகிட்டு இருந்தது அது ஒரு வாரம் நடத்துறேன் அப்படின்னாங்க 40 இடத்துல நடத்துறேன்னு சொன்னாங்க ஒரு அது பெரிய செய்தியாக்கப்பட்டுகிட்டு இருந்தது பலரும் கருத்து சொல்லியிருந்தாங்க திடீர்னு அமலாக்கத்துறை வருது கைது பண்ணுது கேட்டால் பழைய வழக்குன்னு சொல்கிறாங்க இது ஒரு குழப்பமாக இருக்குது அவங்க ரைடு நடத்துனது இப்போது என்ன நடக்குது ஒயின் ஷாப்பில் வந்து ஊழல் நடக்குது 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க இப்படிலாம் சொன்னாங்க ஆனால் ஏன் பழைய வழக்கில் இப்போ போய் கைது பண்ணுறாங்க ஒரு ஒரு தெளிவு தேவைப்படுதுங்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு நடுநிலையாளர்களை அதை பார்த்துன்னு வச்சுங்களேன் ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் வேலூருக்கு வர்றாரு யார் நம்ம சோட்டாபாய் யார் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் தக்கலாபாய் டக்கலாபாய் ஏன்னா இங்கே வந்து வர்றாரு வரும்போது பேசியிருக்கும் மக்கள்லாம் போகிறாங்க அதுவே முதல்ல ஒரு பெரிய டென்ஷன் எல்லா மீடியாலுமே வந்துருச்சு நம்ம பேசும்போது போகிறாங்க போடுறான் ஏன்னா அவர் உள்ள ஹிந்தியில் பேசுகிறாரு இவன் ஹிந்தியில் பேசினாலே இவங்களுக்கு வந்து நெஞ்சு வலிச்சிருமே அதனால் யாருமே அதை கண்டுக்கிறாமல் எல்லாம் போகிறாங்க அது ஒரு கோபம் இன்னொன்று நம்ம எடப்பாடியார் இருக்கார் பார்த்தீங்களா அவரும் வரலை ஒரு சால்வே கூட போடலை அவங்க பார்வையில் இவர் ஊர்ந்து ஊர்ந்து வரக்கூடிய ஆள் தானே ஏன் நம்மகிட்ட ஊர்ந்து ஊர்ந்து வரலை அப்படின்னு அவங்களுக்கு அது ஒரு கோபம் சரி அந்த கோபத்தோடு நிற்கலை திடீர்னு பார்த்தா அண்ணாமலை வச்சு செய்கிறாங்க ஏடி நிற்கல நீ பார்த்தீங்களா பார்க்கலையா ஃபுல்லாக அதாங்க செய்தி இப்போ சப்போஸ் இது வரலன்னு நம்ம அதை வச்சு தான் பேசியிருப்போம் பயங்கர பிரச்சனையாயும் அதாயும் அங்கே ஏடிஎம்கேவுடைய பெண்கள்லாம் ஏ சுடுதண்ணியை வச்சு ஊற்றி விட்டுற முகத்தில் ஏன் மண்டையை பாரு முகத்தை பாரு இது சரிப்பட்டு வராது அரசியலுக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இவரும் சொல்லிட்டாரு யாரு நம்ம அவங்க இருக்க அமைச்சர்லாம் 2-3 அமைச்சர்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜெயக்குமார் ஜெயக்குமார் சொல்றாரு ஊழல்வாதி நீங்க தான்டா அது என்ன தரவுன்னு தெரியல அவர் சொல்றாரு இந்தியாவிலே முதல் முதல்ல ஊழல் செய்த நீங்க தானே குற்றவாளி சுமத்தப்பட்டு நீங்க தானே அப்படின்றாரு இதெல்லாம் அவருக்கு பயங்கர டென்ஷனா தூங்க முடியலையா ஏன்னா இதே செய்தியா இருக்குது இவன் வேற வந்து நம்மளை கல்வி விட பாக்குறாங்க ஏ நீ போனா போய்க்க அப்படின்னு அது ஒரு டைலாக் வந்துச்சுங்க முக்கியமா அண்ணாதிமுக பிஜேபி கல்வி விட முயற்சி பண்ணுது முயற்சி அதான் செய்தி இதெல்லாம் பார்த்துட்டு இது என்னடா செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு சரி சரி இந்த டிஎம்கே வந்து ஓவராகவே ஆடுறாங்க பார்த்தா இங்கே நம்ம டெல்லியிலே வந்துக்கிட்டு சமூக நீதி ஒன்றிணைப்பு மாநாடுன்னு சொல்லி எல்லா தலைவரையும் கூப்பிடுறாங்க
இப்ப வேற ஒரு 20ஆம் தேதிக்கு மேல பட்னால ஏதோ எல்லாரையும் கூப்பிட போறாங்களா? 23ஆம் தேதி 23ஆ எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாரையும் கூப்பிடுறேன். காங்கிரஸ் இன்குளூடிங் காங்கிரஸ் எல்லாம் வர்றாங்களா? ஆம் ஆத்மி வருதான், வெஸ்ட் பெங்காலுடைய அந்த மமதா பானர்ஜி எல்லாம் வர்றாங்களா? தலைமை ஸ்டாலின் அங்கே போறாரான், எங்க தலைவருக்கும் அழைப்பு. இப்படி இவங்கெல்லாம் போகவுமே அவங்களுக்கு வந்து தூக்கம் வரல. அரசியல் அப்படியே அந்த நீண்ட இடைவேளைக்கு பிறகு வந்திருக்கிறான். நம்ம அப்படி இதை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு என்ன பண்ணலாம்? ஒரு ரைடை விடுவோம்டா, நேரம் விடுவோம். இதுவரை சும்மா வீட்டில் நீ சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸ் ரைடு தான் பண்ணிக்கிறோம். அமலாக்க பிரிவையே நேர தலைமை செயலருக்கு அடி மிரட்டுற மிரட்டல அவர் பயந்திரன் யாரையும் தளபதி ஸ்டாலின் அப்படின்னு அவங்க என்ன. அதே நேரத்தில் எடப்பாடி வந்து காலை விழுகணும், டேய் உனக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு கோட்பாடில் அவங்க செய்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் விடுதலை சிறுத்தைகளுங்க, இப்போ காங்கிரஸ் இருக்குது, திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குது. இப்போ ஒரு தேர்தலில் வந்துருச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? நாங்கள் ஒன்று கூட்டணி கட்சியோட ஒரு கூட்டணி வைப்போம், மற்ற கட்சிகளோட இல்லை மக்களோட ஒரு கூட்டணி வைப்போம். இதான இதுதானே ஒரு யதார்த்தம். பிஜேபி மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு கூட்டணி, அப்புறம் அமலாக்க பிரிவை ஈட்டி ஈட்டின்றாங்க ரைட்டா, அவங்களோட ஒரு கூட்டணி. அது மட்டுமல்ல நீதித்துறையோட ஒரு கூட்டணி, அப்புறம் காந்தி மாதிரியே ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவாங்க. யாரும் சொல்ற உங்களுக்கு புரியுதா? பழைய எலெக்ஷன்ல அண்ணா ஹசாரேவா அவர் மாதிரி ஒரு ஆளுக்கு கூட்டணி போடுவாங்க. போட்டுக்கிட்டு டப்புன்னு அடிச்சாங்க. நான் இருக்கா நான் இல்லையா? பழைய தேர்தல் அப்ப நீ என்ன பண்ண அண்ணன் ராசா மேல ஒரு குற்ற சுமத்துறாங்க 2G அப்படின்னு அவர் தாத்தா அப்படியே காந்தி தாத்தா மாதிரி வந்துட்டு நான் ஊழலை ஒழிப்பேன், ஊழலை ஒழிக்காமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு டைலாக் விட்டாரு. கடைசியில் இப்போ ஆள் எங்க இருக்காருன்னு தெரியல. அவரும் பாவம் அண்ணன் வந்து உள்ள போய் அவரே வாக்க வழக்காடி அவரே வெளியில வந்துட்டாரு. அப்ப அந்த நீதிபதி கூட ஏதோ சொன்னார் நினைக்கிறேன், இதுக்கு எவிடன்ஸ் ஏதாவது கொடுப்பான் கொடுப்பான்னு நானும் காத்திருந்தேன். கதவை திறந்து வைத்து காத்திருந்தேன், கதவை திறந்து வைத்து காத்திருந்தேன் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு. ஒண்ணுமே கிடைக்கலன்னு அவரும் வெளியில வந்துட்டாரு. ஆனால் இது நுட்பமா பாருங்க, அந்த தேர்தல் அப்ப இது மட்டும் வரலனா நீங்க வெற்றி பெற்றிருப்பார்களா? நம்மளே கூட அரண்டு போயிட்டு என்னடா எவ்வளவு பெரிய ஊழல் சொல்றாங்க, யாருக்குமே ஒரு என்ன வரும்ல. அப்ப இந்த திட்டமிட்டு இந்த வேலைகளை செய்யறதுல RSS கில்லாடி, மறைமுகமா செய்யறது, இல்லாத இருக்கிற மாதிரியே உருவாக்குவது, இதுல அவங்க கில்லாடிங்க. சும்மா குறைத்து மதிப்பிடாதீங்க. விமர்சனங்கள் ரொம்ப அதீதமா இருக்குதோ அப்படின்னு தோணுது. அவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருக்கும் போது அங்க வந்து வேலைக்கு மெக்கானிக் வேலை கண்டக்டர் வேலைக்காக ஆள் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து வேலைக்கு பணம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதா குற்றச்சாட்டு. அதை ஒட்டி நாங்கள் கைது பண்ணியிருக்கிறோம். இவ்வளோதான். இதில் என்ன உங்களுக்கு அறம் மீறிடுச்சு அதெல்லாம் வந்து? ஏங்க என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? நீ ஒரு ஆளை கைது பண்ணணும் ரைட்டு, ஒரு அமைச்சரை கைது பண்ணணும்னா நீ வந்து அவரை என்கொயரி பண்ண எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு படுக்கிற நேரம் 10 மணி 11 மணி தூங்க வச்சிருக்கணும்ல, தூங்க வச்சுட்டு காலையில் வந்து நீ என்கொயரி பண்ணு, காலையில் கூட்டிகிட்டு போ. என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. இவர் காலையில் சொல்கிறாரு, நான் வந்து டிபார்ட்மெண்ட் என்னென்ன சொல்லுதோ அதுக்கு நான் ஒத்துழைக்கிறேன் சொன்னார்லங்க, டைலாக் சொன்னார்லங்க. சொல்லி முடிச்சுமே நைட்டோ நைட்டாக அவரை போட்டு அடிச்சையா இல்லை நீ என்ன பண்ண சித்திரவதை பண்ண நீ யாருக்கு என்ன தெரியும்? நீ அவர் பேசினா தானே தெரியும் நமக்கு. நம்ம கூட நினைச்சோம்ங்க, நான் சும்மா நான் எதார்த்தம் கூட்டம் இருந்தா நான் ஒரு எதார்த்தம் கொஞ்சம் அதைத்தான் நான் கூட அப்படிதான் நினைச்சேன். அப்படின்றது வந்து நம்ப முடியாது இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப நம்ப முடியாமல் ஆபரேஷன் பண்ணிட்டாங்க பாருங்கங்க. நான் கூட யோசனை வந்துச்சு, சரி ஏதோ ஒரு அரசியல் ஒரு உத்திகள் ஒரு டாக்டிக்ஸ் அப்படி இப்படின்னு போறாங்க. பார்த்தா உண்மையிலே பாவமுங்க, கொண்டு போய் இப்போ வந்து ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ யோசித்து பாருங்க, இல்லை அவர் ஒத்துழைப்பு கொடுக்காம இருந்தால் நீ சொல்கிறது கரெக்டு. இன்னும் சொல்ல போனால் இது மாதிரி ஒரு அமைச்சரை கைது பண்ணுவதற்கு முன்னால் நீ சபாநாயகர்கிட்ட நீ வந்து பெர்மிஷன் வாங்கணுங்க. நிறைய சட்டங்கள் இருக்குது, ஆளுங்கள்ட்டையும் பெர்மிஷன் வாங்கணும். எதுவும் இல்லாமல் நைட் வரைக்கும் தூக்கிட்டு போனால் அதே அப்போ அவங்க மனைவி வந்து ஏதாவது வழக்கு தொடுத்துருக்காங்களாம். நிச்சயமாக தீர்ப்பு நல்ல தீர்ப்பு வரும் பாருங்க. இயக்குனர் போட்டுக்கிறாங்க, இப்போ அது நீதிபதி சக்தியில் விசாரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு வேற புதுசாக இன்னொரு பெஞ்சை வந்து இல்லை, அது வந்து சட்ட பிரகாரம் சட்டத்தின் பிரகாரம் என்கொயரி பண்ணவில்லை, சட்டத்தின் பிரகாரம் கைது செய்யப்படவில்லை அப்படின்னா குற்றம் சுமத்துறாங்க, வேற ஒன்றும் இல்லை. பா சிதம்பரம் இந்தியாவின் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர், அவரையும் நள்ளிரவில் கைது பண்ணாங்க, கதவேறி குதிச்சு தான் போனாங்க. அவர் இதெல்லாம் அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லவே இல்லையே, வந்தாங்க கைது பண்ணா ஒத்துழைப்பு கொடுத்தேன் முடிஞ்சதுன்னு சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி சாதாரணமாக பேச வேண்டியதுன்னா இதுல ஏன் இவ்வளோ பதட்டம்னு தேவைப்படுது? ஆளை கொல்ல தெரிஞ்சிருப்பாங்க இங்கே அவருக்கு, கொஞ்சம் விட்டுருந்தோம்னா ஏதோ பெரிய பிளான்ல தெரியாங்க, கொலகார பாவிகளாக இருப்பாங்க இவருக்குங்க. சீரியஸாகவே நீங்கள் இதை சொன்னதுக்காக நான் சொல்கிறேன், இந்த நீங்கள் சிதம்பரத்தை பற்றி சொன்னேன் இப்படி சொன்னதுக்கான ஒரு ரெக்கார்டு சொல்கிறேன். இது வரைக்கும் இவர்கள் 9 ஆண்டுகளில் 191 அரசியல் பிரமுகர்களை இவர்கள் என்கொயரி பண்ணியிருக்கிறாங்க, இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக, ஈடி ஐடி மூலமாக பண்ணியிருக்கிறார்கள். அதில் வந்து 95 விழுக்காடு குற்றமே இல்லை. அதுல வந்து சில பேர் அவங்க கட்சிக்காரனே பிடிச்சி போட்டுருக்கிறாங்க. அவங்க கட்சி மட்டும் இல்ல, அவங்க கூட்டணி கட்சியில உள்ள பிடிச்சி போட்டுருக்காங்க. என்னன்னு சொல்ல வரேன், வரேங்க, பாயிண்ட் வர்றேங்க. அவங்க கட்சி பிடிச்ச நீ உடனே ரொம்ப நடுநிலையாக செயல்பட்டு நினைக்க வேணாம். அவங்க கட்சிக்குள்ளே எவனா ஏட்டி புட்டியா பேசுவான்ல, கொஞ்சம் ஜனநாயகம் இருக்கும்ல. இப்ப கூட்டணியில கூட சில பேர் இருக்கலாம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் எடையூரப்பா மாதிரி சில ஆட்கள் வந்து நீங்க டஃப் கொடுக்குற மாதிரி வரலாம்ல, அவங்க எல்லாம் கூப்பிட்டு என்கொயரி பண்ணிருக்காங்க. அது ஆக மொத்தம்ங்க
இன்னைக்கு வந்து ஒரு செய்தி சொல்றாங்க, பாரதிய ஜனதா சேனா அமைப்பு தான் இந்த ஈட்டியும் ஐடியும் அப்படின்னு யார் சொல்றா, டெல்லியை சார்ந்த அந்த முதல்வர் சொல்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, இது பாரதிய ஜனதாவோட சேனா அமைப்புன்னு நாங்கள் சொல்லுகிறோம், விடுதலை சீர்திருத்த இளைஞர் சொல்லுது. இவங்க யாரு தெரியும்? இந்த பயலுக அடியாட்கள், பிஜேபியோட அடியாட்கள்ங்க. அடியால் வச்சிருப்பேன் பாத்துறீங்களா, சில பேர் ரவுடிய அடிச்சாடா அடிச்சு தூக்கியாடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கூட்டியார எதுக்கு அடிச்சு கொண்டாந்து காம்ப்ரமைஸ் உட்காந்து ரைட் ஓகே ரைட் எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கிற குடு எங்க உண்மை சொல்றேங்க, உண்மையான ஒரு ஊழல்னு பார்த்தா இவங்க பண்றதாங்க ஊழல். உங்களுக்கு என்ன ஊழல் தெரியுமா, ரேஃபல் ரேஃபல் அந்த ரேஃபல் திருப்பி அதை விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். நான் முதலே சொன்னேன்ல, அந்த ஊழல் வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய ஊழல், அது இராணுவத்துடைய பொருள்கள் வாங்கின இடத்துல ஊழல். அந்த ஊழல் வந்தது ஏறக்குறைய இவங்க தான் ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் என்ன பண்ணாங்க கடைசியில், இந்தியாவுடைய இராணுவ அமைப்புக்கு வாங்கப்பட்டதுலே லஞ்ச ஊழல், அதற்கான டாக்குமெண்ட்ஸை அவங்க அந்த அமைப்புலேருந்து தொடச்சி போடுறாங்க. உண்மையாக பொய்யா இன்னமும் சொல்லப்போனால் என்ன ஓப்பனாக சொல்கிறாங்க, ஊழல் வாதியங்கள் அவங்க அந்த சோட்டாபாய் இருக்கிறார்ல டக்கராபாய், அவங்க பையன் பேர் தெரியுமா உங்களுக்கு, ஜெய்சா. ஜெய்சா அவர் ஒரு டவர் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அமைப்பு வச்சிருப்பாரு, ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது ஏறக்குறைய 9 ஆண்டுகளுக்கு முன்னால் வெறும் 50,000 ரூபா அவர் அக்கௌண்ட்ல, அவர் கம்பெனி அக்கௌண்ட்ல. திடீர்னு பார்த்தா ஒரு 2-3 ஆண்டுகளா பல கோடிகள் பெருகிருக்கு. எப்படி பெருகுச்சு? அப்ப அது ஊழல் இல்லையா நான் கேட்கிறேன். அப்போ அந்த ஈட்டி இந்த அமலாக்க பிரிவில் எங்கே போச்சுன்னு கேட்குறேன், நீதித்துறை எங்கே போச்சுன்னு கேட்குறேன். கேட்குற கேள்வி தப்பாக ஆகிட்டாங்க, எல்லாருக்கும் ஒன்றே ஒற்றுமையாக ஒரே மாதிரி இருக்குன்னு. ஏங்க இப்போ அதானி அம்பானி, அதில் குறிப்பாக அதானிக்கும் இவருக்கும் என்ன உறவு? பாராளுமன்றத்தில் கேட்டாங்களே, இவர் வாய் தொடர்ந்து பேசியிருக்கிறாரா? பல லட்சம் கோடி இவங்கள அமைப்புக்குள்ளே வந்திருக்கு, இந்த செல்லு இதுக்குள்ளே வந்திருக்கு, அது சைனாக்காரன் போட்டிருக்கிறேன் அது என்னான்னு கேட்டால் அதுக்கும் வாயை திறக்கலை. அப்போ இதெல்லாம் என்னங்க? இன்னொரு செய்தி சொல்றேன், நீ அரண்டு போயிருவீங்க. இப்போ இந்த 2000 நோட்டு போனால் செல்லுபடியாகனு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, நேரடியான குற்றச்சாட்டுங்க. இந்த 2000 நோட்டு வந்து இவங்களே மாற்றி தர்றோம்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அதுக்கு கமிஷன் அடிக்கிறாங்க. 30 விழுக்காடு அடிக்கிறவங்களே இவங்க தான் அந்த பயலுகதை. இப்போ மட்டும் ஏற்கனவே கூட அந்த கம்ப்ளைண்ட் வந்து. ஆமாங்க, அதாங்க உண்மை. நான் இன்னைக்கு சொல்றேங்க, எழுதி வச்சுக்கோங்க, வெள்ளை பேப்பர் நல்லா கிளீன் எழுதுங்க. 2024 நிச்சயமாக பிஜேபி வந்து தோத்து போயிடுவாங்க. தோத்து போன பிறகு இந்த மோட்டா பாய் சோட்டா பாய் ஜெயில அடைப்போம்ங்க. ஒரே குற்றம் தான். என்னங்கடா வந்து நீ நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்களை பூரா ஏன்டா பிரைவேட்டுக்கு வித்தீங்க? எல்லாரையும் வெளிநாட்டுக்கு ஏன்டா தப்பிச்சு விட்டீங்க? எல்லாரையும் நாங்கள் ஃபுல்லாக நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்போம். அது மட்டுமல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே இவர்கள் எதிர்ப்பாக சதி செய்தார்கள் என்பது உண்மை. இன்னைக்கு பூரா அவங்க இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க வேண்டும் என்று தனியாக ஒரு சட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்காங்க. கேள்விப்பட்டீங்களா? நடந்து கொண்டிருக்குதுங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஆரம்பிச்சாங்கல்ல சவார்கருடைய பிறந்த நாள்ல ஓபன் பண்ணாங்கல்ல, பார்லிமெண்ட் ஓபன் பண்ணாங்கல்ல, குடியரசுத் தலைவர் அழைக்கல. ஏன் அழைக்கல நீங்க நினைக்கிறீங்க? நிறைய பேர் ஏதோ வந்து அழைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த அம்மா ஒரு விதவைங்க. ரெண்டாவது வந்து அம்மா வந்து பழங்குடி சமூகத்தை சார்ந்தவருங்க. இந்த ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து இந்து ராஷ்டிரம் உருவாக்க போறோம், இதுல வந்து சிக்கல் உருவாக்க கூடாது அப்படின்றக்க வந்து அந்த செய்யறாங்க. சவார்கருக்கு அங்கே போட்டா வச்சு சாய்மு கும்பிட்டுருக்குறாங்க. சவார்கர் வந்து யாரு? காந்தி, மகாத்மா காந்தி கொலை செய்வதற்கு முக்கியமாக திட்டமிட்டவர். எப்படி செய்ய முடியும்? அப்படி பார்த்தா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு நேர் எதிராக செயல்பட்டு இருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், அதுல வந்து ஒரு ஊழல் செஞ்சிருக்கிறாருன்னு ஏற்கனவே வந்து முக ஸ்டாலின் பேசியிருக்கிறார். கலைஞர் ஃபேஸ்புக்கில் எழுதுனதை இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் டேக் பண்ணி போடுறாங்க. 2016 ஊழல் குற்றச்சாட்டு நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த குற்றச்சாட்டு அது கிட்டத்தட்ட அது ஒரு நெருக்கடியான இருந்தது. அது வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்து கிராஸ் பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அதை அப்படி பண்ண முடியாது, சமாதானம் செய்ய முடியாது, இதுதான் பிரச்சனை. இப்போ அதை ஒட்டி கைது பண்ணியிருக்கிறாங்க, ஒரு குற்ற நடவடிக்கை சொல்லி முடிச்சிடுறேன். அப்போது இங்கே வந்து அவர் மருத்துவமனையில் வந்து போயிருக்கிறார் அப்படின்னு ஒன்று முக ஸ்டாலின் போய் பார்க்க போகிறார், அமைச்சர்கள் போய் பார்க்க போகிறாங்க. ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரை வந்து இப்படி ஒரு அதிகாரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து பாதுகாக்கிறது மாதிரி போகும்போது விசாரணை ஒழுங்காக நடக்காதுன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இல்லையா? முதல்ல நீ சொன்ன என்ன குற்றமோ, போக்குவரத்துக்கு அதை வேலை வாங்கி தர, அதுக்கு வேலை வாங்கி தரேன் செஞ்சுருக்கலாம் கரெக்டாக, அதில் குற்றமாக இருந்தால் தண்டனிங்க, தூக்கி உள்ளே போடுங்க, எந்த மாட்டு கருத்தும் இல்லைங்க. இன்னைக்கு அவர் ஒரு அமைச்சருங்க, அந்த அமைச்சர்ன்ற முறையில் தனது அமைச்சகத்தில் அவர் அடுத்த பொசிஷனில் இருக்கிறாரு, முக்கியமான அமைச்சராக இருக்கிறார். அப்போ என்ன அப்படின்றத விட திடீர்னு இரவோட இரவோட அழக்க தூக்கிட்டு போகிறாங்க. சில பேர் தூக்கிட்டு போய் அடிப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க, அடித்து தூக்கிட்டு போன மாதிரி இருக்குங்க. உண்மைங்க, எனக்கட செய்திங்க, எங்களுக்கு சோர்ஸ் இருக்குங்க, சும்மா சவுக்கு சக்கரத்தை சோர்ஸ் நினைக்காதீங்க. எங்கள் சோர்ஸ் பிரகாரமே அவர் அடித்து தான் கொண்டு போயிருக்கிறார்கள், அதுலேருந்து மன உளைச்சலாக இருக்கிறாரு. ஏன்னா இவ்வளோ திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு என்ன அர்த்தம், ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நம்ம பேசி கொண்டிருந்த தருணத்தில் அந்த ஆஸ்பத்திரியில் காவிரி ஆஸ்பத்திரி மாற்ற போகிறாங்க, இப்போ ஓப்பன் சர்ஜரி வேறு பண்ண வேண்டியிருக்குதான். அப்போ இவ்வளோ வேணால் ஒரு கொலைவெறி தாக்குதல் பண்ணாங்களா, இல்லை அவன் மனநிலையை வந்து ரொம்ப வந்து இது பண்ணாங்களா, பல கேள்விகள் எழுதுறதில்ல.
இதெல்லாம் யாருங்க பொறுப்பு? நான் ஓப்பனாக கேட்குறேன், யார் பொறுப்பு? ஒத்துழைப்பு கொடுக்காம எங்கேயாவது வந்து ஓடி போயிட்டாரு, இல்லை வேற மாதிரி இருக்காரா? நீ சொல்ற கரெக்டு, அவர் தயாராக இருக்கிறார்ல. அப்போ ஏன் நீ முறையாக அவர்கிட்ட கேள்வி கேளு, கேள்வி கேட்டு நீ முறையாக வந்து அவர் தண்டனை கொடு. மாட்டுக்கருத்து இல்லைங்க இது. இங்கே பாருங்க தோழர், எங்கள் தலைவர் தெளிவாக நீ காலையில் சொல்லிட்டார், இது வந்து தளபதி ஸ்டாலினுக்கு வைக்கப்பட்ட செக்கு, அரசியல் ரீதியான செக்கு அப்படின்றாரு. எங்கள் தலைவருடைய டைலாக்குங்க, காலையில் நீ பார்த்தீங்களா பார்க்கலாம் தெரியல, அதுதான் உண்மை. ஆனால் நான் ஒருபடி மேலே சொல்லி, தலைவருக்கு மட்டும் வச்ச செக்கு இல்லை, தலைவர் ஸ்டாலினுக்கு மட்டும், இது வந்து எடப்பாடிக்கும் வச்ச செக்கு தான். ஏ ஒழுங்காக கூட்டணிக்கு வர்றியா வரலையா? இப்போ நீங்கள் வரலாறு நீ எடுத்து பார்க்கணும், சும்மா எங்கள் தலைவர் போகிற போக்கில் சொல்லுங்கள், தெளிவாக சொல்கிறாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. அதாவது நம்ம டில்லியில் இருக்கிறார்ல, டில்லியில் வந்து துணை பிரதமர், துணை முதல்வர் ஒருத்தர் இருந்தார், அவர் இப்போ வந்து உள்ளே கிடக்கிறாரு, உள்ளே கிடக்கிறாருங்க. எப்படி உள்ளே போனார் அவர்? இதே அமைப்பு தான், இதே பிரிவு தான். ஏன்னா டெல்லியில் இருக்கிறவர் அவர் நிறைய அந்த முதல்வர் சில எதிர்த்து பேசுகிறார். அதை விடுங்க, நேராக அங்கே போங்க வெஸ்ட் பெங்காலுக்கு. யார் அந்த அம்மா இருக்குமே, டைகர். அந்த அம்மாவுடைய ஒரு எம்பி, அவன் மேலே ரைடு. சரி, அதை தான் விடுங்க, நேராக அப்படியே இங்கே வாங்க தெலுங்கானா வாங்க. தெலுங்கானா அவன் பையன் பொண்ணு ரெண்டு பேருக்கு ரைடு. எங்கங்க அவங்க ரைடு விடலை? ஏங்க நேராக அப்படியே போங்க, பாம்பே போங்க, அங்கே போங்க. சிவசேனா உடைச்சாங்கல்ல, தூக்கி எல்லாத்தையும் உள்ள போட்டாங்கல்ல, ஏட்டா நீங்க போற எதிரிகளை பழி வாங்கறதுக்கு அரசியல் ரீதியா பண்ணு, இதுக்குன்னே நீ வச்சிருக்கியா இங்க வரைக்கும்? அது அட்டானமஸ் பாடியா இல்லையா? இப்ப தேர்தல் அமைப்பாக இருந்தாலும் சரி, இன்கம் டாக்ஸ் ஆக இருந்தாலும் சரி, இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஈட்டியா ஈட்டியாக இருந்தாலும் சரி, இல்ல நீதித்துறையாக இருந்தாலும் சரி, இது போல அட்டானமஸ் பாடி தானாங்க, தன்னெழுச்சியாக தானே இயங்கன்னு, யாருக்கும் கட்டுப்படக்கூடாது இல்லைங்க. அப்புறம் அவங்களே வளைச்சு போட்டா என்ன அர்த்தம்? அண்ணாமலை வந்து இப்போ பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கிறார், அண்ணாமலை அதுல சொல்லும் போது அவர்கள் வந்து ப்ரொஃபஷனல்ஸ், அவங்க வந்து முறை தவறிலாம் நடக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும், அவங்கெல்லாம் படித்தவங்க அதிகாரிகள், அதெல்லாம் வந்து பதில் சொல்லணும், அதை அவங்க பதில் சொல்லிப்பாங்க, இதை வந்து நீங்கள் வந்து குற்றம் சொல்கிறதுல அர்த்தம் இல்லைன்றாரு. அதான் எல்லாத்துக்குமே வந்து இவர் தான் காரண கருத்தா, இவர் தான் ரூட்டு போட்டு கொடுக்குறாரு, இவர் அதிகாரியாக இருந்திருக்கிறார்ல, இவர் ஆரம்பி சொன்னாரா சொல்லையா ரைடு உங்களுக்கு விடுவோம்னு சொன்னாரா சொல்லியாங்க? ரைடு விடுவோம்னு சொன்னாரு, ஜெயிலுக்கு போவாருன்னு சொன்னாரு, அப்புறம் எல்லாமே சொல்லதான் செஞ்சாரு. ஒரு அரசியல் ரீதியா ஒரு எதிர்கட்சி சொல்றது அப்படிங்கறத வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அப்படி பேச முடியுமா? இது பழிவாங்கலுங்க, முழுக்க முழுக்க பழிவாங்கல். சரி, செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ற என்ன காரணம்? செந்தில் பாலாஜி இப்ப வந்து அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில், கடந்த சட்டமன்ற தேர்தலில் எல்லா இடத்துலையும் சூப்பரான வெற்றி, நூற்றுக்கு நூறு சொல்லாமங்க. விடுதலை சிறுத்தைடைய அந்த லிங்க்ல அந்த குறிப்பிட்ட பகுதியில அந்த இது கொங்கு பெல்ட்ல வந்து கொஞ்சம் வீழ்ச்சி தான், இன்னும் எங்க கட்சியெல்லாம் கொஞ்சம் இதான். கரூர்ல முழுசா ஜெயிச்சாங்க, ஜெயிச்சாங்க இல்ல, அதுக்கு திருப்பூர்ல ஜெயிக்கல. அதுக்கெல்லாம் காரணம் வந்து அங்க இருக்கிற சில சாதியவாதிகள் அதை உடைக்கணுமா, உடைக்கிறார் இவர். இவர் வந்ததுக்கு பிறகு, வரவுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் அங்கேயும் வெற்றி, பாராளுமன்ற தேர்தல் ஜெயிச்சாங்க, சட்டமன்ற தேர்தலையும், உள்ளாட்சி தேர்தலையும் வெற்றி, உள்ளாட்சி தேர்தல பெரும் வெற்றி, அப்புறம் 90%. அப்ப இதெல்லாம் அவர் உருவாக்குறாரு பாத்தீங்களா, அவங்களுக்கு அந்த ஒரே ஒரு பெல்ட் தான். பிஜேபியாக இருந்தாலும் சரி, அண்ணாமலை காவை தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் சரி, இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அந்த ஒரு பகுதியா, அந்த ஒரு பகுதியை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அங்க வலிமையாக இருக்கிற அவரை அட்டாக் பண்றாங்க. இது தேர்தல் தாங்க, தேர்தல் ஆரம்பிச்சிருச்சுங்க பிரதர். பிரதர், இப்ப நம்ம பேசுறதே வந்து இது தேர்தல் பிரச்சாரம் தான், இன்னும் என்னென்ன செய்ய இப்ப காத்திருக்காங்கன்னு தெரியல, யார் யாரும் அடிச்சு தூக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா இங்க பாருங்க, காத்து ஒரு பக்கத்தை வீசாதுங்க, காலம் மாறுங்க, காலம் மாறும் பொழுது இவரெல்லாம் களி தின்ன வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் வருங்க. இவர் செஞ்ச வேலைகளுக்கெல்லாம் ஒன்றா இரண்டா, ஏற்கனவே இவர் மேல குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? குஜராத்தில் இன்னைக்கு கூட படம் எடுத்து போட்டுறாங்களே, போட்டுறாங்களேங்க படத்தை. நான் சொல்றது உடனே ஒண்ணுங்க, ஒரு காலத்துல இந்த சிதம்பரத்தை நீங்க தான் எடுத்தீங்க, அவர் வந்து இந்த காவி பயங்கரவாதின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை உருவாக்கினா இருக்கா, அதுலதான் என்சிஆர் என்பிஆர்லாம் அப்பயே ஒரு திட்டத்துக்கு வந்ததேன், அப்பயே போட்டு நசுக்கி இருந்தாங்கன்னா இப்படி ஒரு அமைப்பே வந்திருக்காது. ஆனா அவங்க வந்து ஜனநாயக ரீதியா போய் விட்டனால அவங்க எல்லாம் தப்பிச்சு வந்திருக்கிறாங்க. ஆனா இப்ப வந்து அவங்க ஜனநாயகத்தை விரும்பாம ஜனநாயக எதிர்ப்பான செயல்படுறாங்க. உன்னையே காப்பாத்தணும் ஜனநாயகம் தானே, உன் மேல அவ்வளவு குற்றங்கள் இருந்தாலும் கூட ஜனநாயக ரீதியாக நீ தப்பித்து வெளியே வந்து விட்டாய். ஆனா இன்னைக்கு என்ன பண்ற, நீ சர்வாதிகாரியால செயல்படுற, சர்வாதிகாரித்தனம்ங்க இதுல ஒண்ணும் பெரிய இது பாசிசம்ங்க. சொல்ல போனா அவரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணி பதில் சொல்லல, இல்ல அவர் வந்து ஒத்துழைப்பு தரல அப்படின்னு நீ கேட்கற ரைட்டு, அதனால ரெடியா இருக்கானே. ஒரு மனுஷன் காலில் இருந்து அவனுக்கு சுகரா பிரஷரா இல்ல வேற என்ன என்ன இருக்குன்னு தெரியல, மாத்திரை கொடுத்தாங்களா கொடுக்கலையா, சோறு போட்டாங்களா போடலையா, பல விஷயங்கள் இருக்குங்க. அப்படி இருக்கிற ஆளு நீங்க 11:30 இங்கே 2:25 ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. இப்போ எங்களுக்கு ரிப்போர்ட் கிடச்சிருக்குங்க, நடு ராத்திரி. அப்போ ஒரு மனிதர் ரெண்டு நாளைக்கு தூங்காமல் இருந்தாலே பைத்தியம் ஆயிடுவேன், நீ நைட்டு பூரா அவரை தூங்க விடாமல் செஞ்சுருந்தேன்னா இது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட்டுங்க, சைக்காலஜிக்கலாக வந்து அவனை மன உளைச்சலுக்கு உருவாக்குறது. அவர் ஏற்கனவே செய்த குற்றம் அதன் மீதான விசாரணை இப்படி சொல்லி தான் அவரை கைது செஞ்சுருக்கிறாங்க.
இப்போ நடக்கிற விசாரணை அது தொடர்பானதா அல்லது இப்போ அவங்க இந்த ரேடெல்லாம் நடத்தினாங்க இல்லையா அது சம்மந்தமானதா? நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்லிடட்டுமா, கூட்டம் இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு சோர்ஸ் இருக்குது, எங்களுக்கு கிடைத்த வச்சு நான் தெளிவாக சொல்கிறேன். பழைய விஷயங்கள் அவர் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கலாம், இல்லை ஒருவேளை அவங்க காம்ப்ரமைஸ் ஆகியிருக்கலாம், அந்த விஷயம் அப்படி தான், அது பல கதைகள் இருக்குது, அதில் போனாலும் பெருசாக நிற்காது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மெயினாக இவன் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்திருக்கிற முக்கியமான அமைச்சர், கரெக்டாக முக்கியமான இலாக்காலெல்லாம் இருக்கிறேன், அப்போ இவன் என்னென்ன பண்ணியிருக்கிறான், ஏது பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சும்மா மிரட்டி, உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இவர் ஏற்கனவே வந்து அவங்க நினைக்கிற உண்மைஸ்வரம் பிரதர், நீ தப்பா எடுக்க வேணாம், அந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கிடைக்கலையா? இப்போ ஒரு ஒரு வாரமா ரைடில் நடத்தினாங்க, 40 ஏன் கிடைச்சிருந்த ஓப்பனை சொல்ல வேண்டியதானே, ரைடு விட்டேல இவர் மேலே இந்த இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு, அதனாலதான் எனக்கு நைட்டு வந்து இப்போ சொல்லுப்பா உண்மையை சொல்லு, எனக்கு என்னமோ நைட்டு மிரட்டி எதை எழுதி வாங்கியிருக்கிறான் நினைக்கிறேன். அப்படி தான் ஒரு மனுஷன் திடீர்னுலாம் ஒருத்தன் ஹார்ட் அட்டாக் ஆகி அதனால அனுபவப்பட்ட ஆளுதே, சும்மா சாதாரண ஆள் இல்லை, ஆரம்பத்தில் அமைச்சர் இருந்த ஆளு தான், ஒரே நைட்டில் ஒரு மனுஷன் நல்லா தான் பேசினாப்புல அடிச்சு நீ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, சும்மா சாதாரண விஷயம் இல்லை, நீ ஒரு மனுஷனாக பாருங்க, ஒரு மனுஷன் நல்லா இருந்த மனுஷனை திடீர்னு கூப்பிட்டு வச்சு எல்லாம் டார்ச்சர் மேலே டார்ச்சர் கொடுத்து தூக்கி உள்ளே ஓட்டா, இது அயோக்கியத்தனமுங்க, இது முழுக்க முழுக்க பழிவாங்கல். அரசியல் எதிரிகள் வந்து யாரும் வாயை துறத்து இருக்கக்கூடாது, யாரும் வலிமையாக இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் காலி பண்ணுற ஒரு திட்டம், மாபெரும் திட்டம் இது, முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கல் தான் எங்கள் தலைவருடைய சொல்லாடலில் பார்த்தோம்னா. அப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாதுங்க பிரதர், இது மாதிரி நீ பண்ணும்போது எவன் என்ன பண்ண முடியும், யோசித்து பாருங்க, யதார்த்தத்துக்கு வாங்கம்மா, யதார்த்தத்துக்கு வருவோமே. இன்னைக்கு இங்கே இருக்க மாயாவாதி எவ்வளோ பெரிய ஒரு இரும்பு பெண்மகள், சாதாரண நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து இவங்களுக்கு வெற்றி தோல்வி இன்னைக்கு நீயே தீர்மானிக்கிற இடமே ஊப்பி தாங்க, அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் இவங்க அசைய முடிஞ்சா, வர முடிஞ்சிச்சான்னு கேட்குறீங்க, வாழை ஆட்ட முடிஞ்சிச்சா? இன்னைக்கு அந்த அம்மா மேல பல என்கொயரியில போட்டு பல இதை போட்டு அந்த அம்மா ஆப் பண்ணிட்டாங்கல்ல, ஆப் பண்ணிட்டா ஆப் பண்ணலையா? ஊழல் இருக்கட்டும் ஒரு பக்கத்து, பட் நீங்க சட்டத்திற்கு புறம்பாகவும் இன்னும் லால் பிரசாத் லல்லு பிரசாத் யாதவா அவர் பேரு, என்னாச்சு இப்ப தொடர்ந்து நெருக்கடி மீதா கொடுத்துருக்காங்க, நெருக்கடி இல்ல இப்ப நிகழ்காலத்தில் அதிகமாக 8-9 ஆண்டுல கொடுத்துருக்காங்க. யாரும் வாய் பேசக்கூடாது இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே, நல்லா கேட்டுக்கிறீங்க, வாய் பேசக்கூடிய ஆளு, எதிர்த்து நிற்கக்கூடிய ஆள், வெறுப்பு கம்யூனிஸ்ட விடுங்க, அதை விடுங்க, தலைவர் ஸ்டாலின் தாங்க. இன்னைக்கு வந்து இந்த திராவிடம்ன்ற கோட்பாடு தான், தனிப்பட்ட ஒரு மனிதன் இல்லை, திராவிடம் என்ற மாபெரும் கோட்பாடு, சனாதனம்ன்ற கோட்பாட்டை அடிச்சு நொறுக்குது. ஆஹா, இது சிக்கல்ரா? ஏன்னா நம்ம ஃபார்முலா வந்து வெற்றி ஃபார்முலா. நம்ம என்ன பண்றோம், தளபதி ஸ்டாலினோட தலைமையில விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள், இன்னும் இதர அமைப்பு ஜன அமைப்பு ஒன்று சேருது, இதே ஃபார்முலாவை இந்தியா பூரா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நம்ம சோழி முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த சோழியை முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி நீங்க சோழியை நம்ம முடிக்கணும் அப்படின்ற யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப தேர்தல் யுத்தம் இதில் எந்த வகையான மாற்றுக்கிறது, நீங்க இப்ப வந்து நீங்க வந்து சங்கூத வேண்டியதா, பிரகடனப்படுத்துங்க, சங்கநாதம் சங்கநாதம் அது மாதிரி யுத்தத்துக்கு முன்னாடி ஏதாவது கொடுப்பாங்க, சவுண்டை கொடுப்பாங்க, அதுமே கொடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள், நீங்க பழைய மாதிரி அந்த யாரும் அண்ணா ஹன்சாரை வச்சு நீ செஞ்ச நாடகம் வந்து திருப்பி நடக்காது, திருப்பி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நீ இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா கடைசியில் உறுதியாக சொல்லணும், போகிற போக்குள்ள சொல்லுங்க, 2024 சோட்டா பாய் மோட்டா பாய் ரெண்டு பாயையும் உள்ளே வச்சிடறான், ஆர்எஸ்எஸ் தடை செய்ய போகிறோம், நீ என்ன பொறுத்திருந்து பாருங்க. சங்கநாதம் செஞ்சாச்சுன்னு சொல்கிறீங்க, போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க, தேர்தல் பணியை வந்து பிஜேபி தொடங்கியிருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம், எதிர்கட்சிகள் இதை எப்படி சமாளிக்க போகுதுன்னு அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. நேர்களே, மற்றொரு விருந்தரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.